அக்டோபர் மாதம் அஞ்சாவது வாரத்துடைய வீக்லி டாப் டென் கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான வாரம், ஏன்னா இந்த வருஷத்தோட தீபாவளி வாரமா இந்த வாரம் அமையுது. சோ உங்க எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் தீபாவளிக்கே நிறைய படங்கள் வந்திருக்கு, அதுல என்ன மாதிரிலாம் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்க படங்கள்ல என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, அந்த படங்களோட சேர்த்து நாளை ரிலீஸ் ஆகிற புது படங்களோட என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்கிறத வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் டென் கவுண்ட்ல போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டில் பத்தாவது இடத்துல பார்க்க போற படம் டிமாண்டி காலனி டூ. டிமாண்டி காலனி பார்ட் டூ படம் ரிலீஸ் ஆகி இது 78வது நாள். ஆக்சுவலி இப்பவும் இந்த படத்துக்கு சிங்கிள் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பத்தி நான் நிறைய பேசியிருப்பேன். கண்டிப்பா இந்த படம்ன்றது வந்து தியேட்டரிக்கலா ஒரு சூப்பர் படம். ஆனாலும் எவ்வளவு படங்கள் வந்து எல்லாரும் தூக்கப்பட்டாலும் இந்த ஒரு படம் மட்டும் சர்வே ஆகிறது காரணம் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதியோட தம்பி அருள்நிதி. சோ அவர் நான் சினிமா வர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால இவர் சினிமா நல்லா சக்சஸ் பண்ணும். சேம் டைம் நம்ம அருள்நிதி கண்டிப்பா வந்து உதயநிதியோட நிறைய பேர் வந்து பிடிச்சவங்க இருக்காங்க. அதனால அவருக்கான ஒரு ப்ரொமோஷனா இந்த படத்தையாச்சும் 100 நாள் ஓட்டிங்க தமிழ் சினிமாவில் 100 நாள் போஸ்ட்ன்றது மகாராஜாவை தாண்டி ஐயோ சாமானியன் வேற இருக்கா. அதை தவிர்த்து இன்னொரு படம் பார்க்கணும்ன்றதுல கண்டிப்பா ஒரு ஆர்வம் இருக்குதான் செய்யுது. அது டிமாண்டி காலனி படமா இருந்தோம்னா இன்னும் ஹாப்பி தான். ஏன்னா சினிமாவில் 1008 விஷயத்தை போட்டு ஒழப்பிட்டு இருக்கும் பொழுது இந்த படம் சினிமாவை சினிமாவை பார்த்து வந்திருக்கு. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் கோட். நம்ம தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 57வது நாள். இந்த 57வது நாள்லயும் ஒரு ஸ்கிரீன் கொடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த படமும் வந்து ஒரு ரன்னிங் டே கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா தளபதி கடைசி கட்ட ரெண்டு படங்களா நிக்க போது. ஆக்சுவலி நம்ம தளபதியோட 100 நாள் படங்கள் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க லேட்டஸ்ட் ஹீரோக்கள் அவர் தான் அதிகபட்ச 100 நாள் படங்கள் கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா அவரோட படங்கள 100 நாள் போஸ்டர் அது ஃபேக்கா தான் பாக்குற மாதிரி இருக்கு. தியேட்டரிக்கல ஓடுற மாதிரி பார்க்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் மட்டும் தியேட்டரிக்கல ஓடிச்சு, அது கூட கொஞ்ச நாள் தூக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. இல்ல நினைக்கிற மாஸ்டர் ஃபுல்லா தான் ஓடிருக்கும். எனவே பிகில் வந்து அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்த நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு கலெக்ஷனா நல்லா இருந்தாலும் ரன்னிங் டேவா கிடைக்கல. ஆனா தளபதி சினிமா விட்டு போற ஒரு காலத்துல அவர் கண்டிப்பா அந்த ரன்னிங் டே அந்த ஒரு பிரம்மாண்டம்ன்றது வேணும்ன்றதுனால இந்த படத்துக்கும் நான் 100 நாள் போஸ்டர் பார்க்க ரொம்பவே விரும்புறேன். நம்ம கூட 8வது பார்க்க போற படம் மெய்யழகன். மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆகி இது 6வது வாரம். இந்த படம் இப்ப தியேட்டரிக்கல ஓடல. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா போயிட்டு தியேட்டரிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல வந்து வாஷ் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. படம் ஓடிடியில் வந்துருச்சு, ஓடிடியிலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனா தியேட்டரிக்கல் ஒரேடியா தூக்கிட்டாங்க, ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் ஆச்சு கொடுத்துருக்கலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் மெய்யழகன்ல தியேட்டரிக்கல் ஃபீலிங்றது ஓரளவுக்கு பார்க்க தான் முடிஞ்சது. ஆக்சுவலி ஒரு ஸ்லோ படத்துக்கு தியேட்டரிக்கல் ஃபீலிங் எல்லாம் இருக்குமான்ட்டு வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்த டைம்ல அதெல்லாம் இருக்குதுங்க அப்படின்ற அளவுக்கு இந்த படம் ஃபீலிங் போயிட்டு இருந்து. ஆனா 5 வாரமா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு படம் திடீர் திப்புன்ட்டு வந்து தியேட்டரிக்கலே எல்லாம் தூக்குறது கண்டிப்பா ஒரு கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் வெனம் தி லாஸ்ட் டான்ஸ். இந்த படம் போன வாரம் தான் வந்தது. ஆக்சுவலி வெனம் சீரீஸ்ல இந்த படம் நிறைய பேருக்கு வந்து அப்படியே மைல்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். படம் வந்து படமா இந்த படம் அவுட் ஆகல, ஆனா தியேட்டரிக்கலா பாத்தீங்கன்னா பெருசா அவுட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் வரும்போது அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் அவ்வளவு பெரிய தியேட்டரிக்கலாம் இங்க கிடைக்கல. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மார்வல் படமா இருந்தாலும் இந்த வெனம் சீரீஸ்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புன்றதுலாம் இங்க தமிழ்நாட்டில் கிடையாது. எதிர்பார்ப்பு மீன்ஸ் இருக்கதான் செய்யும், அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் க்ரோத் இந்த படத்துக்கு வராது. ஆனா இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல வரலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும் பொழுது தீபாவளி வந்துருச்சு. அதனால இந்த படத்துக்கான தியேட்டரிகள்ன்றது ரொம்பவே குறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 தியேட்டர் தான் ஓடுது, அதுவும் சிங்கிள் ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க தமிழை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் வீக்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து செகண்டரி மெயின் ஸ்கிரீன் ஒரு சில இடத்துல மெயின் ஸ்கிரீன் கூட எடுத்திருந்தது. ஏன்னா இது ஒரு ஹாலிவுட் படம், ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த ஒரு தியேட்டர் எல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி போயிட்டு இருந்து. ஆனா என்ன பண்றது, தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி விட்டு அவங்க ரிலீஸ் டேட்டை சொதப்பிட்டாங்க தான் சொல்லமானா. ஹாலிவுட்ல ஓரளவுக்கு இந்த படம் அப்படியே தான் போயிட்டு இருக்கும், ஹாலிவுட் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லயும் அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம தமிழ்ல வந்து முன்னுரிமை கொடுத்து போகாத மாதிரி இருக்கு. பட் இந்த படம்ன்றது வந்து உங்களுக்கு ஹாலிவுட் படத்தை பத்தி பார்த்திருப்பீங்க, சர்வே ஆகிட்டே இருக்கும் நம்ம தமிழ்ல. ஸோ இந்த தீபாவளிக்கு வர படங்கள்ல வந்து ஏதாச்சும் அப்படி இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த வெனம்கான ரெஸ்பான்ஸ் இருக்குமான்றத பார்க்கலாம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போற படம் லப்பர் பந்து. லப்பர் பந்து படம் ரிலீஸ் ஆகி இது 7வது வாரம். இந்த வாரம் இந்த படம் ஓடிடியிலே மாதா ஹாட்ஸ்டார் ஓடிடியில வருது நினைக்கிறேன். இந்த படம் லாஸ்ட் வீக் வரைக்குமே நிறைய தியேட்டர்கள் ஓடிட்டு தான் இருந்தது. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா வெறும் 3 தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் சிங்கிள் ஷோ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ லப்பர் பந்துக்கும் தியேட்டர்கள் ரெஸ்பான்ஸ் நல்லதா போயிட்டு இருந்தது. என்னதான் படம் ஓடிடியில வந்தாலும் 3 தியேட்டர்ன்றது இந்த தீபாவளிக்கு வர நல்ல எக்ஸ்பெக்டேஷன் படங்களால் தான் இவ்வளவு தியேட்டர்கள் குறைஞ்சிருக்கு. ஸ்ரீ பாப்போம் இது எல்லாமே இன்னைக்கு நிலைமை தான். போக போக தீபாவளி வந்ததுக்கு அப்புறம் அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு என்ன இருக்கு வீக்கெண்டோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த தியேட்டர்களோட கன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். ஸோ எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்க்க போற படம் பிளாக். பிளாக் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். இந்த வாரத்தில் 25வது நாள் போஸ்டர் வரும். ஸ்ரீ பிளாக் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருந்து லாஸ்ட் வீக் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கிரீனே தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 தியேட்டர்கள் தான் இந்த படம் ஓட போகுது, அதுவும் எல்லாமே சிங்கிள் ஷோ தான். தீபாவளி படங்களால நிறைய படங்கள் அடி வாங்கிடுச்சு லாஸ்ட் வீக்ல எல்லாம் நல்லா ஓடிட்டு இருந்ததுலாம். அதுல பிளாக்கும் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லலாம். லப்பர் பந்துக்கு அப்புறம் தான் வந்தது லப்பர் பந்து பிளாக். இது ரெண்டுமே கவுண்டர்ல பாத்தீங்கன்னா முன்ன நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்றோம். இந்த வாரம் வந்து இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு மேல கொடுத்துருக்கோம்னா இன்னைக்கு ரேஞ்சில் பார்க்கும்போது உங்களுக்கு லப்பர் பந்தை விட பிளாக்குக்கான அந்த ஐப்புன்றது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் அந்த தியேட்டரிக்கல்லேயே 5ன்றது கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய நம்பர் இல்லைனாலும் இது வந்து ஒரு பெரிய நம்பராக பார்க்க வேண்டியிருக்கு இன்னிருக்க டைட் ஷெடியூலில். ஸோ அது மட்டும் இல்லாமல் லப்பர் பந்தாச்சு எல்லாருமே கூட்டிகிட்டு வர ஒரு படம், ஆனால் பிளாக்ன்றது அப்படி கிடையாது. அது ஒரு மாதிரியான ஜெனரல் தான் தமிழ் மக்களுக்கு ஏற்றுக்க முடியாத ஏற்றுக்க மாட்டாங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த ஒரு
ஆரம்பிச்சானார். அதுல ஓரளவுக்கு அப்படியே தியேட்டர்கள் ரெஸ்பான்ஸ், பாக்ஸ் ஆபீஸ் ஜீவாக்கு மார்க்கெட்ல இந்த மாதிரியான நிறைய பஞ்சாயத்து இருக்கும்போது தியேட்டர்கள் அப்படியே சர்வே ஆயிட்டு பாத்தீங்களா. சோ அந்த ஒரு ரேஞ்செல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தாராளமா வந்து இன்னொரு பெரிய படத்தோட இந்த படத்தை சேர்த்து வைக்கணும்ன்றதுனால தான் நம்ம இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே அஞ்சாவது பார்க்க போற படம் வேட்டையன். வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிய மூணு வாரம் முடிஞ்சு இது நாலாவது வாரம். பிளாக்குக்கும் வேட்டையனுக்கும் ஒரு நாள் முன்னாடி வேட்டையன் வந்தது, அதனால இந்த வாரம் 25 நாள் போஸ்டர் நம்ம வேட்டையன் படத்துக்கு ஓட்டுவாங்க. ஆனா இல்ல என்ன கொடுமனா வேட்டையன் வெறும் நாளே தியேட்டர்கள் தான் ஓட போது, அதுவும் எல்லாம் சிங்கிள் ஷோ தான் ஓட போது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஆனா ப்ரீவியஸ் வீக்ல வந்து சில மெயின் ஸ்கிரீன்ஸ் நிறைய தியேட்டர்கள் நம்ம வேட்டையன் ஓடிட்டு இருந்தது. ஆனா தீபாவளி ரிலீஸ் ஆல ஒரேடியா அந்த படத்துக்கு மிக பெருசா தியேட்டர் குறைச்சிருக்கு. நான் தியேட்டர் குறைப்பாங்க பார்த்தா ஆனா இந்த அளவுக்கு மட்டமா குறைப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு டவுன் கிரேட் வந்தனால தான் நம்ம பிளாக் கூட சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்கு. பிளாக்கும் வேட்டையனும் வரும்போது வேட்டையன் தான் எல்லா தியேட்டர்லயும் இருந்து, பிளாக் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேட்டையனோட பிளாக் தியேட்டர்கள் அதிகம் சொல்லலாம். அப்படிலாம் கம்பேர் பண்ணா நீங்க வேட்டையனோட பிளாக் மேல விலை வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேப்பீங்க. ஆக்சுவலி வேட்டையனுக்கே பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் படமா இது இல்லன்ற மாதிரி தான் வந்தது. ரஜினின்றதால அவ்வளவு தியேட்டர்கள் கொடுத்தாங்க, ஆனா அதை மீறி இந்த படம் தியேட்டர்கள் ஓடுனது. இப்படி பார்க்க போனா இந்தியா விட சுமாரா தாங்க போகும், இல்ல அதை விட சின்னதா போகும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். ஆனா அதை விட பெருசால பேருக்கு, ரொம்ப பெருசா பேருக்கு நம்ம இந்தியா எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆனா அந்த அளவுக்கு எதிர்பார்க்காத ஒரு படம் சொல்லலாம் கண்டிப்பா வேட்டையனை பொறுத்த வரைக்கும். சோ அந்த விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது பிளாக்கும் ஒண்ணு பண்ணிருக்கு, வேட்டையனும் ஒண்ணு பண்ணிருக்கு. சோ அதனால தான் ரெடியும் ஒரே கவுண்டர்ல வச்சிருக்கோம். ஆனாலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மன வருத்தம் தாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து வேட்டையனு 25 நாள்ல வெறும் 4 ஸ்கிரீன். நான் சொல்ற தியேட்டர்கள் எல்லாம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் தான். இது ஏன் சொல்றேன்னா என்னதான் தீபாவளி வாரமா இருந்தாலும் ஒரு 10-12 தியேட்டர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நிறைய படங்கள் 25 நாள்ல 15 தியேட்டர்கள் ஓடும். நம்ம தலைவர் படம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, இதுக்கு இந்த அளவுக்கு தியேட்டர் டிகிரேடுன்றது ரொம்ப சொதப்பிட்டாங்க. படம் மூணாவது வாரம் இருந்தாலும் ஓடிடி ரிலீஸ் கூட இருக்கு, அது அடுத்த வாரம் தான் நாலாவது வாரத்துக்கு மேல தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு தியேட்டர்கள் குறைச்சிருக்குன்றது கொஞ்சம் வந்து ஓவரா தாங்க பண்ணிருக்காங்க தியேட்டர்கள் வரங்க. நம்ம கவுண்டர்ல நாலாவது இடத்துல பார்க்க போற படம் லக்கி பாஸ்கர். இந்த லக்கி பாஸ்கர் படம் நாளை தான் வருது, ஆனா இன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா ப்ரீவி ஷோ மாதிரி போடுறாங்க. ஸ்ரீ லக்கி பாஸ்கர்ன்றது ஒரு தெலுங்கு படம் தான், ஆனா தமிழ்ல வந்து மட்டும் இல்லாம ஒரு பேன் இண்டியா படமா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸ்ரீ அதுக்கு காரணம் சீதாராமன்ற படத்துல நம்ம துல்கர் தெலுங்கு நடிச்சு அது பேன் இண்டியா லெவல்ல நல்ல பெரிய வெற்றி. சோ இது அந்த மாதிரியான ஒரு படமா வரும்ன்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொன்னு அது மாதிரியே இந்த படமும் ஃபேமிலி ரேஞ்சுக்குள்ள போய் இன்னைக்கு நிறைய இந்த ஏமாத்து வேலை பாக்குற படங்கள்லாம் கொஞ்சம் பெருசா ஹிட் ஆகும். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இந்த படத்துக்குள்ள ஸ்மக்லிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஃபேமிலி மேனா இருந்து வருதுன்றது கொஞ்சம் ட்ரைலரை பார்க்கும் பொழுதே படம் நல்ல ஸ்கிரீன் பிளே பாரம் தான் ஓடும்ன்ற நம்பிக்கையை தருது. அதை தாண்டி நம்ம துல்கருக்கு வந்து தமிழ்ல எக்கச்சக்கமா ஓடி இருக்கு. நீங்க சைலண்டா பாத்தீங்கன்னா ஓகே ஓகே கண்மணி, கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தாலும் ஆக்சுவலி லக்கி பாஸ்கர் இங்க அந்த சப்ஜெக்ட் மாதிரி தான் வருது. அப்புறம் சீதாராமம், அப்புறம் மலையாளத்துல இருந்து ஒரு படம் வந்து பாத்தீங்களா ஒரு கொள்ளக்கார மாதிரி நடிச்சாரு. சோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் துல்கருக்கு வந்து தமிழ்ல நல்லா போயிருக்கு. துல்கர் ஒரு மலையாள ஹீரோவா இருந்தாலும் அவர் தெலுங்குலயே வந்து அவரு ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாரு. தெலுங்குல ஒரு சில படங்கள் நல்ல ஹிட், சோ தமிழ்லயும் வந்து வாய மொழி பேசுவோம் ஓகே ஓகே கண்மணி, இவர் மூணு லாங்குவேஜுக்குமே வந்து அவங்க லாங்குவேஜ் ஹீரோன்ற மாதிரி ஆயிட்டாரு. ஆனாலும் அது எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகி இந்த ஒரு தீபாவளிக்கு அவருக்கு நல்ல தியேட்டர்கள் கிடைக்கல தான் சொல்லும். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இதனையும் லக்கி பாஸ்கர் ஆர்ஜின் தெலுங்குனாலும் ஆக்சுவலி அதோட பட்ஜெட்ன்றது பெருசு, பட் நம்ம தமிழ்ல எல்லாம் செல்ஃப் எடுக்கலைங்க. தமிழ்ல வந்து ஒரு 4 கிரேட் தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அதெல்லாம் பார்த்து தான் நம்ம கவுண்டர் பண்ண வேண்டியதா இருக்கு. அது தியேட்டர் மட்டும் வச்சு பண்ண முடியாது. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புன்றது இந்த தீபாவளிக்கு வர படங்கள் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புக்கான ஆடியன்ஸோட ரேஞ்சுங்கிறத நம்ம கம்பேர் பண்ணாக்கா இந்த ஒரு கவுண்டர்ல வைக்கிறது தான் இந்த வாரத்துக்கு கரெக்டா இருக்கும். இனிமே பாப்போம் துல்கர் சல்மானோட லக்கி இந்த லக்கி பாஸ்கருக்கு ஒர்க் ஆகுதா, அடுத்த வாரம் என்ன மாதிரிலாம் வந்து மற்ற படங்களை ஓவர் டேக் பண்ணுதுன்றதுலாம். நம்ம கவுண்டர்ல மூணாவது இடத்துல பார்க்க போற படம் பிளடி பேக்கர். பிளடி பேக்கர் படம் நாளைக்கு தீபாவளி முன்னாடி தான் வருது. நம்ம கவின் ஹீரோவா நடிச்சிருக்காரு, நெல்சர் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. கவினுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல வந்தது. பிளடி பேக்கர் படத்துக்கு தான் நான் தியேட்டரிக்கல்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும் நினைச்சேன். பிளடி பேக்கர் படத்து மேல கண்டிப்பா ஆடியன்ஸுக்குலாம் ஆர்வம் இருக்குதே சொல்லலாம். ஏன்னா கவினுக்கு லாஸ்டா வந்த ரெண்டு படம் நல்ல ஹிட் ஆகிருக்கு. ஆனா தியேட்டருக்காரங்க அதை ஏன் யூஸ் பண்ணிக்கலன்னு தெரியல. ஆனா ரொம்ப மினிமம் பட்ஜெட்ல வாங்கி நல்லாவே ஹிட் அடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த படத்துக்கான தியேட்டரிக்கல்றது 40 தியேட்டரிகள் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்கிரீன்ஸ் வந்து செகண்டரியாவே கிடைச்சிருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் தியேட்டர் தான் சொல்லி ஆகணும். பட் ஷோஸோட அந்த கெப்பாசிட்டி நல்லா இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு மேல இருக்கிற ஒரு படத்துக்கான ஹீரோக்கு 5 ஹிட்டே இல்ல. சோ அவர் படத்துக்கு அதிக தியேட்டர், இவர் படத்துக்கு கொஞ்சம் கம்மி எப்படி பார்த்தாலும். ஆனா புக்கிங்றது பிளடி பேக்கருக்கு நல்லா தான் ஆயிட்டு இருக்கு. சோ எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிளடி பேக்கருக்கு கொஞ்சம் அதிகம்ட்டே நான் நினைப்பேன். ஆனா தியேட்டரிக்கல் சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இவருடைய சீனியர் ஹீரோக்கான படம்ன்றது தான் வந்து தியேட்டரிக்கெல்லாம் ரொம்ப அதிகம் இருக்கு. ஏதோ பாக்ஸ் ஆபீஸ்லயும் மைல்டா முன்னேறி சொல்லலாம். ஆனாலும் நம்ம ஒரு தேரி வைப்போம் பாத்தீங்களா, கவின் இப்பதான் வந்திருக்காரு, அவர் எப்பத்துல வந்திருக்காரு. சோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு அனலைசிஸ்ல நம்ம பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் பிளடி பேக்கருக்கான தியேட்டரிக்கல்ன்றது ஓரளவுக்கு கம்மியா இருக்கு, புக்கிங் ரேஞ்சும் கம்மியா இருக்கு. இவர் வந்து இப்பதான் வந்திருக்காரு, அவரை நம்ம ரொம்ப பூஸ்ட் அப் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ல கொடுத்துற தேவையில்ல. ஓரளவுக்கு எல்லாம் கிளியரா இருக்க மாதிரி நம்மளும் கிளியர் கவுண்டர் கொடுத்துருமே, இது ஜஸ்ட் ஆரம்பம் தானே, இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயமே இருக்கு. சோ பாப்போம் நம்ம கவினோட பிளடி பேக்கர் வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் லெவல்ல வந்து ஒரு மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு, இல்லைன்னா ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்க வேண்டிய ஒரு படம். ஆக்சுவலி ரெண்டாவது இடத்துல ரெண்டு படத்துக்கு வைக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்தேன். நம்ம கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் பிரதர். பிரதர் படமும் தீபாவளியை முன்னிட்டு நாளைக்கு தான் வருது. இந்த பிரதர்ன்றது வந்து இந்த அளவுக்கு தியேட்டரிக்கல் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ராஜேஷ் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு, அவருக்கு எவ்வளவு படம் லைன் ஆஃப் லாஃப் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண மூணு படம் தான் ஹிட்டு. அதை தாண்டி இந்த பிரதரே ரொம்ப நாளா வந்து
ரெடி பண்ணி ரொம்ப கிடப்புல இருந்த மாதிரியே இருந்தது. ஜெயம் ரவிக்கும் சோலோவா இட்டு கொடுத்த 5 வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த படம் வருதுன்றது எப்படி இவங்க தியேட்டர்கள் கொடுத்துறான்னு எனக்கு புரியல. ராஜேஷ் ஹாரிஸ் கூட்டணியில அந்த மகாமிஷி பாட்டிட்டு அடிச்சு இன்னொரு படம் கேட்க நல்லா இருக்குனாலும், படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது ராஜேஷோட அந்த ஒரு குடும்ப பின்னணியில வருது, ஒரு ஜானர் எல்லாம் மாத்தல இவரு, இது எந்த அளவுக்கு ஹிட் ஆகும்ன்ற மாதிரிலாம் படம் பார்த்தா அவ்வளவு கான்பிடன்ட் தெரியல எனக்கு அந்த ட்ரெய்லர்ல. ஆனா பிரியா அருள் மோகன் இருக்காங்க, அவங்க ஹீரோயினா கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த படம் தியேட்டர்கள் முன்னுக்கு வந்திருக்கா, எனக்கு என்ன விஷயம் சத்தியமா புரியலங்க. பிரதருக்கு எவ்வளவு தியேட்டர்கள் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா தியேட்டர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. சோ என்னதா இருந்தாலும் கவினை விட ஒரு மூத்த ஹீரோன்றதால இவருக்கான அந்த டிக்கெட் ஃபில்லிங்ன்றது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா தியேட்டர்கள் இவ்வளவு அதிகமா இருக்குதுன்றது தான் என்னால் நம்ப முடியல. ஏன்னா செகண்டரி ஸ்கிரீன் நிறைய கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 40 தியேட்டர்கள் மேல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாத்துலயுமே 4 ஷோ 6 ஷோன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. சோ பாப்போம், நம்ம பிரதர் வந்து அண்டர் கிரேட்ல யோசிச்சிட்டோம், ஆனா தியேட்டர்கள்ன்றது ரொம்பவே டாப்ல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸும் டாப்ல வந்து என்ன பண்ணுதா இல்லையான்றத நெக்ஸ்ட் வீக்ல பாத்துருவோம். நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போற படம் அமரன். அமரன் படம் ஆக்சுவலி நம்ம சிவகார்த்திகே நடிச்சது, இந்த படத்துக்கு தாங்க இந்த வாரம் தியேட்டர்கள்ன்றது மெயின் ஸ்கிரீன் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஆக்சுவலி சிவகார்த்திகேனுக்கு வந்து நிறைய டிகிரேட் எல்லாம் பண்ணி நிறைய வந்து யூடியூபர்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த படம் இந்த அளவுக்கு தியேட்டர்கள் வந்திருக்குன்றதை தாண்டி அது எல்லாமே வேற லெவல்ல அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்கு. இது சிவகார்த்திகேயன் படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஆகுது, அதுவும் தீபாவளி ஃபெஸ்டிவல்ல மத்த படங்கள் எல்லாம் வரும் பொழுதும் சிவா படம் தூக்கி சாப்பிட்டு போகுது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சொல்லி ஆகணும், ஏன்னா கமல் பண்ணியிருக்காரு. சோ அதை தாண்டி வந்து சாய் பல்லவி இங்க யோ பண்ணிருக்காங்க. சாய் பல்லவி கமல் இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா இந்தியா லெவல் மார்க்கெட், அதுவும் சாய் பல்லவிக்கு ஃபுல் சவுத் இந்தியன் மார்க்கெட் இருக்கு. தெலுங்குலாம் அவங்க மிகப்பெரிய ஹீரோயினா இருக்காங்க, மலையாளத்திலும் தெரியும் உங்களுக்கு. சோ அவங்க சிவா கூட காம்போ, அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஹீரோக்கான அந்த முகுந்துன்றவர் பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல ஃபேமஸ். அதனால இந்த படம் ஃபுல்லாவே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டுல வந்து பயோகிராபி எல்லாம் இங்க பெருசா விரும்ப மாட்டாங்க மக்கள். இந்தியில பல பயோகிராபி ஹிட் அடிச்சிருக்கு, எப்படா போகும் யோசிச்சுட்டு இருந்தா, ஆனா படம் வேற லெவல் அட்வான்ஸ் புக்கிங் அள்ளி தெரிச்சிருக்காங்க. இந்த தீபாவளிக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் படம் ஃபில் ஆகும், ஏன்னா நம்ம பிரின்ஸ் பாத்துருக்கோம், அதை விட இது சமயம் போயிட்டு இருக்கு. இவங்களும் சும்மா இல்ல, இவங்களும் ப்ரமோஷன் வந்து ரொம்பவே சூப்பரா பெட்டரா பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாவே இந்த படத்துக்கான நல்ல பாக்ஸ் ஆபீஸ் கிடைக்கிறேன் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இந்த படம்ன்றது ஒரு பெரிய பட்ஜெட்ல உருவாயிருக்கு. ஆல்ரெடி சிவாக்கு மாவீரனே பாத்துருப்போம், பெரிய பட்ஜெட்ல உருவாச்சு, ஆனா அது அந்த அளவுக்கு வந்து மிக பெருசா நம்ம வெற்றின்னு சொல்ற மாதிரி, ஆனா அந்த ஒரு பெரிய 100 கோடியே தொடலன்னு சொல்லுவேன். ஆனா இந்த படத்துக்கான ப்ரமோஷன் ரொம்ப பெருசா பண்றதுனால இது தெலுங்கு இந்தியில எல்லாம் ஹிட் அடிச்சுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா 200 கோடியே தாண்டும். என்னடா 200 கோடின்ட்டு அசால்ட்டா, சிவாக்கு 100 கோடியே இப்ப ரொம்ப தத்தல் சீட்டிருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கலாம். ஆனா இந்த படத்தோட ஓபனிங் பாக்ஸ் ஆபீஸே 20-25 கோடிக்கு மேலதான் எனக்கு திங்கிங் போகுது. ஸ்லிப் படம் மட்டும் பெட்டரா வந்துச்சுன்னா அது ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சாய் பல்லவி செட்டில் ஆக்டிங் பண்ணுவாங்க, ஸோ அவங்கள இந்த படத்தில் பார்க்கும் பொழுதே வந்து இந்த கேரக்டருக்கு அவங்க ரொம்ப சூட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி தோணுது. அதை தாண்டி அந்த முகுந்த் வரதராஜன் கேரக்டர் நம்ம சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்கிறதுன்றது செம்மையா இருக்கு. ஆக்சுவலி சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் ஆக்டிங் லெவலே பெருசாக பேசப்படணும்னு நினைக்கிறேன், ஏன்னா சிவகார்த்திகேயன் எவ்வளோ படங்கள் வந்தாலும் என்டர்டைன் பண்ணியிருக்காரு, ஆக்டிங் லெவலில் நல்லா பண்ணுவார்னாலும் இந்த படம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாருன்ற மாதிரி ஒரு பேர் வரப்போதுன்னு தோணுது. பார்ப்போம் இது எல்லாம் நடக்குதான்ட்டு. ஆக்சுவலி அமரன் தாங்க இன்னைக்கு நம்பர் ஒன் யோசனையே கிடையாது. இந்த அமரன்ற டைட்டிலுக்குலாம் வந்து எப்பவுமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கார்த்திக்கு பார்த்துருக்கோம் பொங்கலுக்கு, ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. பட் இந்த தீபாவளிக்கு இந்த அமரன் பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது நம்ம ராணுவ வீரர் ஒருத்தரோட கதை. ஸோ மிக பெருசாக ஆகணும். பாப்போம் இல்லை என்ன ஆகுது இல்லைன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ண முடியுதான்ட்டும் பார்ப்போம்.